பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கார்ல தூங்கலான்னு ஒரு பிளான போட்டு வச்சா ஃப்ரெண்டு வந்து ஆர்காட்ல வண்டி நின்னே ஆகணும், எவனா தூங்குனீங்கன்னா வெட்டி போடுவேன்னா அப்படி என்னதான்டா ஆர்காட்ல இருக்குன்னு கேட்டதுக்கு மக்கன் பீட்டா ட்ரை பண்ணிருக்கியா வேற லெவல்ல இருக்கும்னா சரி ஓகே நானும் இது வந்து நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன் சாப்பிட்டது இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க கூட போயிட்டேன். ஸோ நாங்கள் எங்க போயிருந்தோம்னு கேட்டீங்கன்னா ஆர்காட்லயே கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிற கண்ணன் ஸ்வீட்ஸ் சொல்லிட்டு ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். ஃப்ரெண்டு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அண்ணன் எனக்கு வந்து 2 கிலோ மக்கன் பீடா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். நான் வந்து அண்ணன் அவன் அக்கௌண்ட்லேயே எனக்கு ஒரு மக்கன் பீடா சாம்பிள் கொடுங்கன்னு நான் கையில் காலையில் வாங்கிட்டேன். இது வெளியே இருந்து பார்க்கறது கிட்டத்தட்ட வந்து ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் உடச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டஃபிங்கில் ஏதோ போட்டிருப்பாங்க, சில பல நட்ஸ்லாம் இருக்கும், எனக்கு எக்ஸாக்டாக என்ன ஞாபகம் இல்லை. ஆனால் சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு குலாப் ஜாமுனோட இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இவ்வளோ பெரிய கடையில் வெறும் மக்கன் மீடா சாப்பிட்டு போனால் கடைக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா வேறு ஏதாவது டிஷ் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடி வந்த கஸ்டமர் வந்து இந்த ஒரு டிஷ் நிறைய பார்சல் வாங்கிட்டு போனாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா பால்கோவாவில் செஞ்ச ஜாங்கிரி. நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்டாக இருந்து நான் சொல்லுவேன். இதே மாதிரியே மக்கன் பீடா கூட ரொம்ப ஸ்வீட் ஜாஸ்தியாக இருந்து லைட்டாக திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்டலாம் நீங்கள் வந்து ஒரு 5-6 குலாப் ஜாமுன் கொடுத்தாலும் நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன், ஆனால் மக்கன் பீடா வந்து ஒன்றே சாப்பிட முடியும் அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இருந்தது. ஸோ நீங்கள் ஆர்காட்டில் மக்கன் பீடா சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி சாப்பிட்டதுங்கன்னா எந்த கடையில் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தடவை போகும்போது நம்ம சாப்பிட்றோம்.